தமிழக அரசியல் வரலாற்றிலேயே இதுவரைக்கும் எந்த ஒரு அரசியல் கட்சியும் மாநாட்டுக்கென அரசியல் பயிலரங்கம் நடத்தியது. அரசியல் பயிலரங்கம் முதன்முறையாக சேலத்தில் ராஜ்மோகன் ஐயா ஐயநாதன் வழிகாட்டுதலின்படி நடந்தது. மாநில பொதுச் செயலாளர் அவர்கள் பெற்றோர்கள் காலில் விழுவதை தவிர வேறு யாரும் காலில் விழக்கூடாது என்று சொன்னார். இந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவர் வந்து உங்களோட பயணிக்கிற இந்த நிலைமை வரும் அப்படிங்கிறீங்க. கண்டிப்பா படம் இருந்தா படத்தை தான் முதல்ல சூஸ் பண்ணுவார் விஜய், அப்படிதானே? அறிவிப்பு வந்த என்றே சொன்னாரு, எனக்கு இன்னும் இரண்டு திரைப்படங்கள் பாக்கி உள்ளது, அது இரண்டை முடிந்து விட்டு மற்றவர் போல் நான் பொழுதுபோக்கு அரசியல்வாதியாக இல்லாமல் நேரடி முழு நேர அரசியல்வாதியாக. நான் ராஜ்மோகன் அவர்களது கருத்தை நீங்க அவரிடம் தான் கேட்க வேண்டும். சொன்னது தவறுதான். ஆர்வ மிகுதியில் ஒரு தொண்டர்களை உத்வேகப்படுத்த வேண்டும், ஊக்குவிக்க வேண்டும் என்ற கருத்தின் அடிப்படையிலே சில வருடங்களை பிறையாக சொல்லியிருக்கலாம். அரசியல் புரிதல் இல்லை அப்படிங்கறது ஒரு வார்த்தை எங்க தலைவரை சொல்றீங்க. 18 வயது நிரம்பிய அனைவருக்குமே அரசியல் இருக்கும். அதனால அரசியல் புரிதல் இல்லை அப்படிங்கிற வார்த்தை வந்து எங்க தலைவர்களும் தவறானது. சமயோஜிதமாகவும் தான் நான் பதில் சொல்றேன். ஏன்னா எங்களுக்கு கொள்கைகள் அறிவிக்கல, கோட்பாடுகள் அறிவிக்கல, சித்தாந்தங்கள் எதுவுமே அறிவிக்கல. கொள்கைகள் அறிவிச்ச பின்னாடி தான் நாங்கள் குளோப் 360 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில விஜய் மக்கள் இயக்கத்தில் இருந்து தற்போது தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்து ஒரு தோழராக பணியாற்றி கொண்டிருக்கும் மதிப்புக்குரிய வாகை குணசேகரன் அவர்களை வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சகோதரி. நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கு. முதல் முறையா நான் உங்களை நேர்காணல சந்திக்கிறேன் சார், மிக்க மகிழ்ச்சி, மிக்க சந்தோஷம். சார், ஆக்சுவலி தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த பல்வேறு விமர்சனங்களும் சர்ச்சைகளும் அதை குறித்த செய்திகளும் அன்றாடம் நம்ம வந்துட்டு பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ அந்த வகையில் மாநாடு கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்களாகவே மாநாடு மாநாடுட்டு அதை பற்றின பேச்சுக்கள் எழுந்துக்கிட்டு தான் இருக்குது. அதையும் தாண்டி உங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய புசி ஆனந்த் அவர்கள், அவருடைய பேச்சுமே வந்து சமூக வலைத்தளத்தில் அப்பப்போ பேசப்படுற பொருளாகவும் ஆயிட்டுருக்கு. ஸோ அந்த வகையில் இப்போ வந்து சேலம் ஆத்தூரில் நடந்த அந்த பயிலரங்கம், மாநாடருக்கு முன்பாக நடைபெற்ற ஒரு பயிலரங்கம் அப்படின்னு வச்சுக்கலாமே. ஸோ அதில் வந்து நிறைய விஷயங்களை வந்து முன் வந்து நிறைய பேர் பேசியிருக்காங்க. குறிப்பாக அந்த அரங்கம் முழுக்க விஜய் 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 இந்த ஒரு வார்த்தை தான் முழுக்கவே ஒலிக்கப்பட்டது. ஏன்னா அது அவரோட கட்சி, ஸோ பெரும்பாலும் அவரை பற்றி தான் பேசுவாங்க. அதை தாண்டி மக்கள் பிரச்சனையோ இல்லை அது இது எப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு பேசக்கூடிய விஷயங்களும் அதில் பேசப்படலை. அதை மற்றவங்க பேசுறதை தாண்டி பொதுச் செயலாளருமே பேசலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு முதல்ல வைக்கிறாங்க. ஏன்னா அடுத்து வந்து புசியானந்த் அவர்களுடைய பேச்சில் பார்க்கப்பட்டது, பெற்றோர்கள் காலில தவிர வேற யாரோடைய கால்களிலும் தொண்டர்கள் விழக்கூடாது அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனால் அதே மேடையில் சேலம் நிர்வாகி அவரும் அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாரு. ஸோ இப்படிப்பட்ட முன்னுக்கு பின் முரணான இந்த பேச்சு நீங்க எப்படி பாக்குறீங்க? பிப்ரவரி 2 எங்களது தலைவர், தமிழக வெற்றி கழக தலைவர், தமிழகத்தின் தண்ணீர் இல்லாத தலைவராக நாளைய சரித்திரத்தில் இடம்பெறிக்க போகும் எங்களது தலைவர் அவர்கள் வந்து கட்சி அறிவித்தார். அதன் பின்பு பாராளுமன்ற தேர்தலில் எந்த உள்ளாட்சி தேர்தலிலும் நாங்கள் போட்டிட மாட்டோம். நேரடியாக 2026 சட்டமன்ற தேர்தலிலாம் மக்கள் விரும்பும், மக்களுக்கு தேவையான நல்லாட்சி அளிப்போம் என்று முதல் மாநில மாநாட்டுக்கான தேதியை கால்கோள் விழாவுடன் நிகழ்த்தி அறிவித்தோம். தமிழக அரசியல் வரலாற்றிலேயே இதுவரைக்கும் எந்த ஒரு அரசியல் கட்சியும் மாநாட்டுக்கென அரசியல் பயிலரங்கம் நடத்தியதில்லை. அரசியல் பயிலரங்கம் முதன்முறையாக சேலத்தில் மரியாதைக்குரிய ராஜ்மோகன் ஐயா ஐயநாதன் இவர்களது வழிகாட்டுதலின்படி நடந்தது. அந்த நிகழ்விலே நீங்கள் சொன்னது போல் மாநில பொதுச் செயலாளர் அவர்கள் பெற்றோர்கள் காலில் விழுவதை தவிர வேறு யாரும் காலில் விழக்கூடாது என்று சொன்னார். அது வரவேற்கத்தக்க வேண்டிய ஒரு விஷயம்தான். ஏனெனில் தலைவர் விஜய் அவர்களை, தலைவர் தமிழக வெற்றி கழக தலைவர் அவர்களை தான் எங்களது தொண்டர்கள் எங்களது ரசிகர்கள் அனைவரும் ஒரு கடவுளைப் போல அல்லது ஒரு மேன்மை பொருந்திய இடத்தில் நாங்கள் பார்க்கிறோம். அவரை நேரில் சந்திப்பது அரிது. அவரின் பிரதிநிதியாக கழக பொதுச் செயலாளர் எங்களுக்கு தெரிவதால் அவரின் கால்களில் சிலர் ஆர்வம் மிகுதியில் விழுகலாம். ஆனால் என்று தந்தை பெரியாரின் நினைவிடத்தில் போய் எங்களது கழக தலைவர் வந்து மலரஞ்சலி செலுத்தினாரோ அன்றே எங்களது இயக்கம் சுயமரியாதை இயக்கத்தை ஒரு அங்கமாக எடுத்து நாங்கள் நடத்துவோம். உங்களது கேள்விக்கு வெகு சீக்கிரம் வெகு விரைவில் வருகிற 27 நடைபெறும் கொள்கை திருவிழா மாநாட்டில் இது போன்ற காலில் விழும் கலாச்சாரத்துக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய உலகில் அளவில் ஒரு மிகப்பெரிய எழுச்சி உரை எங்களது தலைவர் ஆற்றுவார்.
ஒரு சில நபர்கள் ஆர்வ மிகுதியில் தான் விழுகிறார்களே தவிர அவர்கள் வந்து பதவிக்காகவோ வேறு எந்த நோக்கத்துக்காகவும் கிடையாது. தலைவர் மேல்கொண்ட பற்றுதலால் மூலவர் இல்லையெனில் உற்சவர் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் விழுகலாம். அவ்வளோ தலைவரை பார்க்கறது அரிது. ஸோ அப்படிப்பட்ட இடத்துல நாங்கள் பொதுச் செயலாளர் வச்சு பார்க்குறோம்னா சரி, அது உங்கள் கட்சியை சார்ந்த விஷயம். ஒரு கட்சின்னு ஆரம்பிச்சுட்டா தலைவரை பார்க்கறது அரிது அப்படின்னு சொல்றது பொருந்தத்தக்கதா இருக்குமா? ஏன்னா ஒரு கட்சி தலைவர்னா மக்களோட மக்களா இறங்கி பணியாற்றணும். ஸோ அப்படி இருக்கிற வகையில இப்போ முதலமைச்சரை தாண்டி துணை முதலமைச்சரும் தமிழ்நாடுக்கு வந்தாச்சு. ஸோ அரசியல்ல இந்த பயணம்ன்றது விஜய்க்கு கண்டிப்பா கடினமானதா இருக்கணும். ஏன்னா நிறைய கட்சிகள் இருக்காங்க, ஆளுமை நிறைந்த கட்சிகளும் இருக்கு. ஸோ அதுல ஒரு தலைவரை பார்க்கறதே அரிது அப்படின்ற ஒரு பேச்சு வரும்போது எப்படி அவரால் முன் வந்து மக்கள் பணி செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? அப்படி கிடையாது. இப்போ வந்து நீங்கள் பத்தாம் கிளாஸ் பரீட்சை எழுதுறீங்கன்னா பிறந்த உடனே நம்ம யாருமே 10th எக்ஸாம் எழுதணும்னா ஒரு அந்த 8th இதெல்லாம் கடந்த பின்னாடி தான் நம்ம எழுத முடியும். ஆமாம். அது மாதிரி இப்போ வந்து அவருக்கு வந்து ஒரு படம் ஒரு கமிட்மெண்ட் ஆகியிருக்கார். தன் தொழில் சார்ந்த துறையில் ஒரு வந்து ஒரு திரைப்படத்தில் கமிட்மெண்ட் ஆகியிருக்கிறார். சரி சார். அதனால் அவரை நேரில் பார்க்க முடியாத சூழல். ரெண்டாவது, எங்களது கொள்கை பாடல் வெளியிடும் போது அந்த கொள்கைகளிலே தூர நின்று பார்க்கும் தலைவன் நேரில் வரும் காலம் இது அப்படிங்கிற ஒரு வாசகம் வருது. சரி. ஸோ அவரை வந்து நேரில் வரக்கூடிய மக்களோடு மக்களாக, தோழரோடு தோழராக, தொண்டரோடு தொண்டராக, தொழிலாளரோடு தொழிலாளராக கண்டிப்பாக அவர் உலா வருவார். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதுவரை எங்களது ரசிகர்கள், எங்களது தொண்டர்கள், இந்த தமிழக நலனின் மேல் அக்கறை செலுத்துபவர்கள் ஒரு ஆர்வத்தில் நடக்கிற செயல்தானே தவிர அவரை சந்திப்பது ஒன்றும் அரிதான விஷயம் கிடையாது. அரசியலுக்கு வந்த பின்பு அவர் தூர விலகி நிற்க மாட்டார். கண்டிப்பாக எங்களோடு தான் பயணிப்பார். இப்போ இந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவர் வந்து உங்களோட பயணிக்கிற இந்த நிலைமை வரும் அப்படிங்கிறீங்க? கண்டிப்பாக. அப்போ படமா அரசியலான்னு பார்க்கும்போது படம் இருந்தால் படத்தை தான் முதல்ல சூஸ் பண்ணுவார் விஜய், அப்படி தானே? 2/24 அன்று தமிழக வெற்றிக் கழகம் கட்சி அறிவிப்பு வந்த அன்றே சொன்னார், எனக்கு இன்னும் 2 திரைப்படங்கள் பாக்கி உள்ளது அப்படின்னு. ஒன்று கோட்டு, அதன் போக இன்னொன்று. அது இரண்டை முடிந்து விட்டு மற்றவர் போல் நான் பொழுதுபோக்கு அரசியல்வாதியாக இல்லாமல் நேரடி முழு நேர அரசியல்வாதியாக இந்த தமிழக மக்களுக்கு என்னால் முடிந்த நிர்வாக சீர்கேடுகளை ஒழிக்கக்கூடிய நிர்வாக ஸ்திரத்தன்மையுள்ள ஆட்சி அமைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் வர்றார். அதனால் வந்து படம்ங்கிறது முக்கியம் கிடையாது. 2 படம் முடிந்த பின்பு தேர்தல் வேலை தான் ஃபுல்லாக, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இந்த 2 வருஷத்தில் எங்களால் எதையுமே செய்ய முடியும் அப்படின்னு ராஜ்மோகன் அவர்கள் இந்த பயிலரங்க மேடையில் அவர் சொல்கிறார். இந்த 2 ஆண்டு காலத்தில் என்னெல்லாம் செஞ்சிட முடியுன்ற ஒரு கேள்வியும் இருக்குது. ஏன்னா ஆட்சியில் அமர்வது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. 2 ஆண்டுகளில் புதிதாக வந்த கட்சி ஆட்சி அமைக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. அதை முடியும்னு ராஜ்மோகன் சொல்கிறாரு. ஸோ அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? முடியுமா? நானே முடியும் தான் சொல்கிறேன். ஆம் ஆத்மியில் 3 மாதத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து ஆட்சி அமைச்சார் டெல்லியில். என்ன ரெங்கசாமி 2 வாரத்தில் அமைச்சார். ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவாலோட நீண்ட நெடுப்பயணம் அரசியலில் இருக்குது. எங்களுக்கு இன்னும் 2 வருஷம் இருக்கு. உங்களுக்கு வள்ளுவ பெருந்தகை, வான் போற்றும் வள்ளுவ பெருந்தகை என்ன சொல்லியிருக்காரு? காலம் கருதுபவர் கலங்காது ஞானம் கருதுபவர் அப்படின்ட்டு. உங்களுக்கு வந்து ஞானம் கருதுவர்னா இந்த உலகத்தை நீ வெல்ல வேண்டும் என்றால், உலகத்தை நீ ஆட்சி செய்ய வேண்டும் என்றால், கலக்கத்திற்கு இடம் கொடுக்காமல், விமர்சனத்திற்கு இடம் கொடுக்காமல், உமக்காக காலம் வரும் வரை நீ காத்திருக்க வேண்டியிருக்காரு வான் போற்றும் வள்ளுவ பெருந்தகை. எங்களது காலம் வந்து தலைவர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றிக் கழக தலைவர், நாளைய தீர்ப்பின் நாயகன், உறுதியாக தைப்பிறந்தால் வழிபிறக்கும். உங்களது கேள்விக்கு நிச்சயமாக இந்த 2 மாத காலங்களில், இடைப்பட்ட காலங்களில் அவர் இந்த திரைப்பட வேலைகளை முடித்து விடுவார். அதன் முடிந்த பின்பு முழு நேர அரசியல்வாதியாக மக்களின் குறைகளுக்கு குரல் கொடுக்கும் தோழனாக, தொண்டனாக, சாமானியனாக அவர் உங்களுக்கு வந்து. நம்ம ஒரு மேடையில் பேசுகிறோம் அப்படின் போது அந்த மேடையில் சொல்லக்கூடிய தரவுகள் வந்து சரியானதாக இருக்கணும் அப்படின் தான் சார் எல்லாருமே பார்ப்பாங்க. ஏன்னா விஷயம் தெரிஞ்சவங்க அதை கேட்கும் போது சிரிப்பாங்க, ஏன்னா இவர் இப்படி தப்பாக பேசுகிறாரு அப்படின்ட்டு. ஸோ அப்படி இருக்கும் போது ராஜ்மோகன் அவர்கள் சொன்ன 2-3 தரவுகளில் ஆண்டுகளை குறிப்பிட்டு நிறைய விஷயங்களை சொன்னார். அதில் வந்து 1951 வந்து தான் தமிழ்நாட்டில் தேர்தல் முறை ஆரம்பிச்சுது அப்படின்னாங்க. பட் 1952 தான் தமிழ்நாட்டில் தேர்தல் முறை ஆரம்பிச்சிருக்கு. அதே மாதிரி பெண்களுக்கு உரிமை கொடுக்குற நாடுகளில் இந்தியாவும் உண்டு. ஏன்னா அப்போவே தேர்தல் முறைகளை பெண்களுக்கு ஆணுக்கு நிரணான சமம் அப்படிங்கிற விஷயத்த சுதந்திர இந்தியாவில் பார்க்கப்பட்டது பேசப்பட்டது. அதை வந்து தமிழக வெற்றிக் கழகம் தான் முதல்ல கொடுக்குது அப்படிங்கிறாரு. சீமானுமே வந்து அவருடைய வேட்பாளர்கள் அறிவிக்கும் போது ஆண் பெண் இருப்பாளருக்குமே சரிசமமான வேட்பாளர்களை தான் அவர் அறிவிப்பார். அதில் எப்படி நீங்கள் தமிழக வெற்றிக் கழகம் முதல்ல இருக்கோன்றீங்க? அதாவது நீங்கள் அண்ணன் ராஜ்மோகன் அவர் கேள்வியை நீங்கள் சொல்கிறீங்க. ஆணைக்கும் அடிசிறக்கும், கற்றது கையளவு, கல்லாது உலகளவு. ஓகேங்களா நண்பர் அண்ணன் ராஜ்மோகன் அவர்களது அந்த கருத்தை நீங்கள் அவரிடம் தான் கேட்க வேண்டும். சொன்னது தவறுதான்.
அது தவறோ சரியோ என்பதை நான் வந்து அறுதிட்டு உறுதியாக உங்களிடம் நான் கூற முடியாது. ஓகேங்களா? அது அவரின் நிலைப்பாடு. ஆர்வம் மிகுதியில் ஒரு தொண்டர்களை உத்வேகப்படுத்த வேண்டும், ஊக்குவிக்க வேண்டும் என்ற கருத்தின் அடிப்படையிலே சில வருடங்களை பிறையாக சொல்லியிருக்கலாம். சிறிதேனும் கலங்கப்படவில்லை. சிறிது ஆண்டு பிழைதானே தவிர வந்து உங்கள் கூற்றுப்படி, எனது கூற்றுப்படி, நான் இரண்டையுமே ஊர்ஜிதப்படுத்தவில்லை. அது எது நிதர்சனமான உண்மை என்பது நான் கண்கூடாக ஏடுகளிலே படித்த பின்புதான் அது எனக்கு தெரியும். எனக்கு நானுமே கற்றது கையளவு, கல்லாத உலக அளவு. இன்னும் நானும் நிறைய கற்க வேண்டியது உள்ளது. அதனால் அவர் சில சர்க்கல்களில் அவர் தவறாக சொல்லியிருக்கலாம். அந்த மாதிரி விவாதங்களை நீங்கள் அண்ணன் ராஜ்மோகன் அவர்கள்ட்ட தான் நீங்கள் கேட்க வேண்டும். அதற்கு நான் கருத்து கூற அளவுக்கு பெரிய ஆள். அது கரெக்ட் தான் சார், நம்ம தவறுகள் செய்யறது இயல்புதான். ஆனால் ஒரு பொது மேடையில் பேசும் பொழுது நம்ம ஒண்ணுக்கு ரெண்டு தடவை அதை உறுதிப்படுத்திட்டு தான் நம்ம பேச முடியும். இல்லையோ, அவர் பேசிய ஒரு சில விஷயங்கள், அவர் பேசியதால் வந்து கருத்தியல் மாற்றம் எதுவும் இல்லை. சிறு குறைதானே தவிர, நீங்க உங்கள் கூற்றுப்படி சிறு குறைதானே தவிர அதில் ஒரு கருத்தியல் பிழை ஒன்றும் இல்லை. அப்ப ஆண் பெண் நிகர் அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரியும். இது முதல்ல இருந்து இந்தியாவில் ஃபாலோ பண்றோம், தமிழ்நாட்டில் அது இருக்கு. அப்படி இருக்கும்போது அது தமிழக வெற்றி கழகம் தான் முதலில் கொடுக்குது அப்படிங்கிறாரு. இல்ல, இதுவரைக்கும் ஆண் பெண் நிகர்னு சொல்றது உங்க உள் மனசுக்கும் இந்திய அரசியலமைப்புக்கும் எல்லாத்துக்குமே சட்டத்தில் தான் இருந்தது. அரசியல் கட்சிகள் எதுவுமே பாவிக்கவில்லை. அப்படி பாவித்த முதல் கட்சி நாம் தமிழர் தான். புரியுதுங்களா? சம வாய்ப்பு எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க. புரட்சி தலைவி என்று அழைக்கப்படும் அம்மா ஜெயலலிதா கூட உள்ளாட்சியில் 50% இடஒதுக்கீடு பெண்களுக்கு கொடுத்திருக்காரு. இதை தவிர வேற எதுவும் ஆண் பெண் நிகர் சமம் என்று ஏனைய காலத்துக்கு 2011 முன்பு என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை. 33% இடஒதுக்கீடு மசோதா கூட இன்னும் நிலுவையில் தான் உள்ளது. அது என்று நடைமுறைக்கு வரும் என்பதே மில்லியன் டாலர் கேள்வியாக உள்ளது. ஸோ அதனால் அவர் பேசியது வந்து கரெக்டாக தான் இருக்கும் உங்கள் கூற்றுப்படி. நீங்க எப்படி ஆண் பெண் சமம் தமிழக வெற்றி கழகத்துல இருக்கிறாங்கன்றீங்க? அதாவது உங்களுடைய நிர்வாகிகள்ல பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்கு அப்படிங்கறதுனால இதை கூட்டம் முன்வைக்கிறீங்களா? அதாவது எங்க தலைவர் வந்து கட்சி அறிவிச்ச பின்னாடி இன்னும் தமிழக வெற்றி கழகத்துக்கு என்ன அங்கீகரிக்கப்பட்ட கட்சி பொறுப்புகளா ஒரு 10-15 நபர்களை தான் போட்டிருக்காங்க. அதாவது பொருளாளர், செயலாளர், மாநில பொதுச் செயலாளர், கொள்கை பரப்பு துணை செயலாளர், இது கூட தான் போட்டிருக்காங்க. 27ஆம் தேதி எங்களது கொள்கை சித்தாந்த திருவிழா நடந்த பின்புதான் மாநில அளவில் பொறுப்பு, மாவட்ட அளவில் பொறுப்பு, கிளைக்கழகம் அளவிலும் ஏறத்தால் அந்த 3 மாத காலம் எங்கள் தலைவர் 69 படப்பிடிப்புக்கு சென்று என் தலைவர் அங்கே வெளியில் இருந்தாலும் நான் அவரை சுவாசிக்கிறேன், அவரை உள்வாங்குகிறேன். ஒவ்வொரு அசைவிலும் அவர் அரசியல் நகர்வுகளை நான் கணிக்கிறேன். இந்த இடைப்பட்ட காலத்தில் எங்களது கட்டமைப்பை வலுப்படுத்துவோம். இந்த கட்டமைப்பை வலுப்படுத்தும் இடையில் அவர் வேலையில் அவருக்குண்டான அந்த தேதியில் அந்த திரைப்படத்தை, அவர் தொழிலான அவர் துறை சார்ந்த திரைப்படத்தை அந்த ஜனவரி 18 தை பிறந்தால் வழிபிறக்கும், தைக்கு அப்புறம் அதாவது 2025 ஜனவரி 20 மேல் எங்களது தலைவரின் செயல்பாடுகள் ரொம்ப உத்தரவாதமாக இருக்கும். பேரணி, ஆர்ப்பாட்டம், போராட்டம் எதற்கும் தயங்க மாட்டார், எதற்கும் அஞ்ச மாட்டார். மக்களுக்கு துன்பப்படும், துயரப்படும், கஷ்டப்படும், இன்னல்படும் எந்த ஒரு கண்டனத்தையும் சிறிதும் பயமின்றி தீர்க்கமாக தெளிவாக அச்சமின்றி இந்த அரசுக்கு அறைகூவல் விடுப்பார். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அப்போ அதாவது கடைசியா இருக்கக்கூடிய இந்த பூத் கமிட்டி வரைக்கும் உங்களுக்கு நிர்வாகிகளோ உறுப்பினர்களோ இருக்காங்க கட்சியில? இப்போ மக்கள் இயக்கத்துல இருக்காங்க. சரி, கட்சி ரீதியாகவும் போட்டிருக்கோம், ஆனா அதிகாரப்பூர்வமா அறிவிக்கல. மாநாடு முடிஞ்ச பின்னாடி படிப்படியாக எங்களுக்கு அங்கீகரிக்கப்பட்ட வெப்சைட் மூலமா, அங்கீகரிக்கப்பட்ட ட்விட்டர் மூலமாவோ விரைவில் அறிவிப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். சார், மாநாடுக்கு அப்புறம் இது நடக்கும், மாநாடுக்கு அப்புறம் இது நடக்கும் அப்படின்னு நம்ம நிறைய கேள்விகளை சொல்றோம். ஸோ மாநாடு நடந்து அதுக்கப்புறமா இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டா கூட, தமிழக வெற்றி கழகம் கட்சின்னு அப்படி பார்க்கும் பொழுது வெறும் அறிக்கை அளவில் மட்டும்தான் செயல்படுகிறது. அதை வந்து களத்தில் இறங்கி ஒரு போராட்டமோ இல்லை எதற்குமே குரல் கொடுக்கிற நிலைமையில கட்சி கிடையாது. பொதுச் செயலாளர் இருக்காரு, உங்க தலைவர்களுக்கு பணி இருக்கலாம், பொதுச் செயலாளர் இருக்காரு, அவர் மூலமா ஒரு ஆர்ப்பாட்டமோ பேரணியோ நடத்தி இருக்கலாம். இந்த விமான சாகச நிகழ்ச்சியுடைய 5 பேரோட உயிரிழப்புக்கு கூட விஜய் வந்து இரங்கல் தெரிவிச்சுதான் இருந்தாரே தவிர, அப்புறம் இந்த மழைக்கு கூட அவர் வந்து எந்த அளவுக்கு எவ்வளவு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு, அதனால மக்கள் எவ்வளவு அவதிப்பட்டாங்க அப்படிங்கறத அதை அவர் எந்த அளவுக்கு பார்த்தாரு, அந்த ஒரு கேள்வியும் எழும்புது. வெறும் அறிக்கை அளவுலதான் இருக்கே உங்க கட்சி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, ஒரு விமான சாகச நிகழ்ச்சி நடந்து முடிஞ்சு இந்த மாதிரி 5 பேர் இறப்புக்கு பின்னாடி தலைவர் நேரடியாக நீங்கள் நிருபர்களை சந்தித்து, ஏ இந்த மாதிரி விடியா திமுக அரசே உங்களுக்கு விண்ணில் சாகசம் நடத்தி விலைமதிப்பில்லாத, நான் சொல்லிக்கிறேன், விடியா திமுக அரசே விண்ணில் சாகசம் நடத்தி விலைமதிப்பில்லாத 5 உயிர்களை மண்ணில் புதைத்த
ஆட்சி நிர்வாகம் நடத்தக்கூட துப்பில்லாத வக்கில்லாத அரசே, தமிழக அரசே, நீங்கள் பதவி விட்டு விலகுங்க, நாங்கள் வந்து ஆட்சி நிர்வாகம்னா என்னென்னு உங்களுக்கு கற்றுத்தரோம் அப்படின்னு சொல்லி சொல்லணும்னு நினைக்கிறீங்க. இல்லை, நீங்கள் நினைக்கிறீங்க இதை எதிர்பார்ப்பாங்கன்னா நான் திரும்ப திரும்ப வான்முறை போட்டு வள்ளுவர் பிறந்ததை தான் சொல்லுவேன். காலம் கருதுபவர் கலங்காது, ஞானம் கருதுபவர். புரியுதுங்களா? நீங்கள் உலகத்தை வெல்ல வேண்டும் என்றால் உங்களுக்கான காலம் வரும் வரை காத்திருக்க வேண்டும். எங்கள் தலைவர் கட்சி ஆரம்பிக்கும் போது முத வார்த்தையை பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்றார். எண்ணி துணிக கர்மம் துணிந்தபின் எண்ணுவது என்பது இழுக்கின்றார். ரெண்டு திருக்குறளை சொல்கிறாப்புல. ஸோ எங்களுக்கு வந்து சில நெறியாளர்கள் சில பத்திரிகையாளர்கள் குழு போடலாம் அது போடலாம் இது போடலாம், அவருக்கு தெரியும். அவர் சந்திக்காத அரசியலே கிடையாது. அவர் எல்லா கிட்டத்தட்ட 20 வருஷம் அவர் அரசியலில் சுழண்டு வந்திருக்காரு. அவர் கொடுக்காத நெருக்கடி கிடையாது, அவர் கொடுக்காத அரசியல் அழுத்தங்கள் கிடையாது. ஒவ்வொரு திரைப்படத்தையும் வெளியிடும் போது அவர் பட்ட தருணங்கள், அவர் பட்ட கஷ்டங்கள், அவர் பட்ட இன்னல்கள் எல்லாம் தெரியும், எவ்வளோ அழுத்தங்கள் தெரியும். ஸோ அரசியலுக்கான அனைத்து தகுதியும் நிறைந்தவர். புரியுதுங்களா? எங்கள் தலைவர் வந்து ரொம்ப பொறுமையாக கையாள்றாரு. ஏனெனில் எனக்கு முன்னோர்கள் கற்றுக் கொடுத்த பாடம். உதாரணமாக ஒரு சில தலைவர்கள் வந்து உடனே ஆவேசப்படுவார்கள், அவசரப்படுவார்கள், அறிக்கை விடுவார்கள். மிகுந்த அவசரப்பட்டு கடைசியில் அவர்கள் வந்து காணல் நீராக போயிருக்கிறார்கள். அது கூடாது. பொறுமையாக நிதானமாக ஒரு மாநாடு நடத்துகிறதுக்கே உலகமே திரும்பி பார்க்கும் அளவில் கூட எங்களது திட்டமிடல் இருக்கிறது என்றால் ஆட்சியை பிடிக்க எவ்வாறு திட்டங்கள் வகுத்திருப்பார் என்பதை நீங்கள் உங்கள் மனதில் எண்ணி பார்க்க வேண்டும். உறுதியாக நானே சொல்கிறேன், 2026 நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் எங்கள் தலைவர் தெளிவான திட்டமிடலுடன் மிகப்பெரிய ஒரு கூட்டணியோ அல்லது தனித்துவமாகவோ நின்று ஆட்சியை பிடிக்கக்கூடிய வல்லமையுள்ள திட்டங்களை வகுத்து ஆட்சியில் அமர்வார் என்பதில் சந்தேகம். அப்ப நீங்க சொல்ற அந்த காலம் 2026 தான். அதற்கு முன்னாடி வரைக்கும் நம்ம எந்த விதமான அரசியல் ஈடுபாடுலையும் ஈடுபட போறது இல்ல. அது முடிவே பண்ணிட்டீங்களா? சரி, உடனே 2026 ஆட்சியை பிடிக்கிறதுக்கு அவர் வந்து 2025 தை பிறந்தால் வழிபிறக்கும். தை பிறந்தால் வழிபிறக்கும் சொல்ற மாதிரி உங்களுக்கு தை மாதத்துல இருந்து எங்களது கட்சி செயல்பாடுகள் மக்களை நோக்கே இருக்கும். அப்ப அதற்கு முன்னாடி தமிழ்நாட்டில் என்ன நடந்தாலும் கேள்வி கேட்க மாட்டோம். தை பிறந்தால் தான் வழி பிறக்கும், தையில இருந்து கேள்வி. அப்படி இல்லை. இன்று நீங்கள் வந்து பிறந்த உடனே யாரும் வந்து 12ஆம் கிளாஸ் பரீட்சை எழுத முடியாது. புரியுதுங்களா? அந்த காலங்களுக்கு 18 வயது அரசியல் அனுபவங்கள் இருக்கு. ஆனால் அரசியல் கட்சி என்று ஆரம்பித்தோம், அரசியல் இயக்கமாக என்று நாங்கள் பரிணமிக்கப் போகிறோம் என்றால் 27ஆம் தேதி மாநாடுக்கு பிறகுதான். அந்த மாநாடிலே கொள்கைகள், கோட்பாடுகள், சித்தாந்தங்கள், இந்த மாதிரி எல்லா கருத்தியல் அனைத்தும் தமிழகத்தின் தொலைநோக்கு பார்வை, தமிழகத்தை தான் எவ்வாறு கட்டமைக்க வேண்டும் என்ற தொலைநோக்கு பார்வை, இதை எல்லாம் அறிவித்துவிட்டு அதற்கு ஒரு 2 மாதம் என்னோட கணிப்பு, இது என்னோட கற்பனையினோட சொல்லலாம் கணிப்பு, ஏனெனில் 69வது படத்துக்கு திரைப்படத்துக்கு கமிட்மெண்ட் கொடுத்து விட்டதால் அவருக்கு சிறிது காலம் அவகாசம் தேவை என்ற காரணத்தினால் அதுக்கு குறைந்தபட்சம் தை மாதம் வரை நான் ஒரு கணிக்கிறேன். ஜனவரி 20 வரை அதற்கான ஹால் சீட்டை கொடுத்து விட்டு ஜனவரி 20க்கு மேலே தமிழகத்திற்கான மக்களுக்கான போராட்ட களத்தில் இறங்குவார் என்று நான் நினைக்கிறேன். சார், இதற்கு சிம்பிளா 2026 நம்ம கட்சி ஆரம்பிச்சிருக்கலாமே, டைரக்டா எலெக்ஷன் சந்திச்சு. அப்படி கிடையாது. ஏன்னா அவர் இங்க கட்சி அறிவிக்கும் போதே எனக்கு முன்னோர்கள் கற்றுக் கொடுத்த பாடம் சொல்றாரு. உங்களுக்கு அவசர கதிகள் அள்ளி தெரித்த கோலம் போலது அல்ல தமிழக வெற்றி கழகம். தமிழக வெற்றி கழகம் வந்து தொண்டர்களாலும் தோழர்களாலும் மாற்று அரசியல் சிந்தனைகளாலும் பெண்ணியத்தை காக்க வேண்டும் என்ற கொள்கை உடையவர்களாலும் தமிழ்நாட்டை தொலைநோக்கு பார்வையோடு ஒரு வளர்ச்சி சித்தாந்தத்தோடு தமிழகத்தை வளப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு மிக நேர்த்தியாக, மிக தீர்க்கமாக, மெதுவாக, சிற்பமாக செதுக்கி செதுக்கி வளர்க்க வேண்டும் என்ற காரணத்தால் நாங்கள் எந்த ஒரு விஷயத்திலையும் எங்களது தலைவர் அவசரமே படவில்லை. மிக தெளிவாக பண்ணி கொண்டிருக்கிறார், மிக தெளிவாக செய்து கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு காரியமும். உறுதியாக நாங்கள் வந்து ஆட்சி அமைப்பது உறுதி. அதில் இந்த மாதிரி சரி நிறைய கட்சியிலிருந்து விலகி இப்போ விஜய் கட்சியில் தான் இணையிறாங்க அப்படின்ற பேச்சுக்கள் இப்போ பரவலாக பேசப்படுது. அதற்கு வந்து உதாரணமாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு செய்தியாளர் சந்திப்பில் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களும் எங்கள் கட்சியிலேருந்து விலகி, அதாவது அண்ணன் கட்சியிலேருந்து விலகி தம்பி கட்சிக்கு தானே போகிறாங்க, அங்கே போன உடனே சீட் கொடுத்துருவாங்களா, இந்த ஒரு கேள்வியை கட்சியிலேருந்து விலகி போனவங்க கிட்ட அவர் முன்வைக்கிறாரு. அப்படி கட்சியிலேருந்து விலகி வரவங்களுக்கு விஜய் கட்சியில் முன்னுரிமை கொடுப்பீங்களா, இல்லை அவருடைய கேள்விக்கு உங்களுடைய தரப்பு பதில் என்னவா இருக்கு? எங்களது தலைவர் வந்து ஒரு பெரிய அரசியல் சித்தாந்தத்தோடு, அரசியல் கொள்கைகளோடு, அரசியல் கருத்தியலோடு ஒரு கழகம் ஆரம்பித்துள்ளார். அந்த அரசியல் கொள்கை சித்தாந்தங்கள் கருத்தியல் உடன்பட்டு பிடித்தவர்கள் ஏற்கனவே எங்களது ரசிகர்களாகவும் விஜய் மக்கள் இயக்கத்தில் இருக்கிறார்கள். மாற்றுக்கட்சியிலிருந்தும் இந்த மாநாட்டிற்கு பின்பு நிறைய பேர் வருவார்கள். அவர்களை அரவணைக்க வேண்டியதும் நிராகரிக்க வேண்டியதும் எங்களது தலைவரின் கொள்கை. அவர்களுக்கு சீட்டு கொடுக்க வேண்டியதும் சீட்டு கொடுக்க வேண்டிய
கொடுக்கக்கூடாததும் அவர்களின் ஸ்திரத்தன்மையை பொறுத்தும் அவர்கள் மனநிலையை பொறுத்தும் அவர்களோட களப்பணியை பொறுத்து முடிவெடுக்க வேண்டியது தலைமை. இதை வந்து அண்ணன் சீமான் அவர்கள் வந்து தனது கட்சியிலிருந்து போகிறவர்கள் தம்பி கட்சிக்கு தான் போயிருக்கிறார்கள், நல்லா இருக்கட்டும் போனோம்னா அங்கேயும் சீட்டு கிடைக்காது அப்படிங்கிறத, இங்கே சீட்டு கிடைக்கலையே நீங்கள் போகிறீங்க அங்கேயும் போய் உடனே சீட்டு கிடைக்குமாங்கிற ஒரு ஆதங்கத்தோட ஒரு யதார்த்தமான ஒரு கலந்துரையாளர் தான் சொன்னாரே தவிர எங்களோட போட்டி மனப்பான்மையோடு அவர் வந்து சொல்லலை. எப்பயுமே அண்ணன் தம்பி கட்சி தான் அவர் எப்பயுமே சொல்லிட்டு இருக்காரு. விஜயை வரவேற்கிறேன், அவர் என் தம்பி, வந்தா நல்லா இருக்கும், கூட்டணி அமைச்சா நல்லா இருக்கும், இதற்கு தம்பி தான் பதில் சொல்லணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் தொடர்ந்து பேசிக்கிட்டு தான் இருந்தார். பட் உங்கள் சைட்லேருந்து எந்த விதமான பதிலோ சீமானுக்கு இன்ன வரைக்குமே கொடுத்தது கிடையாது. பேசி பேசி அவரே டயர்ட் ஆகிட்டாரு அப்படிங்கிற மாதிரி கடைசியில் நான் தனித்து போட்டிடுறேன் அப்படின்ற ஒரு முடிவுக்கும் வந்துட்டார். ஸோ இப்படி வேறுபட்ட நிலைப்பாடில் இருக்கக்கூடிய சீமான் கட்சியுடன் உங்கள் கட்சியினுடைய அந்த கூட்டணி நிலவருமா? கூட்டணி வந்து உங்களுக்கு வந்து இப்போதையும் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. எலெக்ஷனுக்கு 15 நாளைக்கு முன்னாடி இங்கே தமிழக அரசியல் வரலாற்றை பரட்டி பாருங்கள். திருச்சி மாநாடு வைகோவுக்கு பேனர் இருக்குது 2006 நினைக்கிறேன். புடாசட்டத்தில் கைது செய்து 1.5 வருடம் சிறைவாசம் அனுபவித்தவர் வைகோ. அந்த 2001 2006 காலகட்டத்தில் புரட்சி தலைவி ஜெயலலிதா என்ற அம்மா அவர்களின் ஆட்சியில் நாங்கள் பொதுவாக யாரையும் மதிப்போம், அதனால அவரோட அடைமொழியோடு சொல்லி அப்படி பண்ணிய வர கடைசியில் ஜெயலலிதாவோடு அம்மாவோடு கூட்டணிக்கு போனார், ஏடிஎம்கேவோடு கூட்டணிக்கு போனார். அதனால் கூட்டணி என்பது அந்த காலகட்டத்தில் அந்த நேரத்தில் வீகோ வகுப்பாளர்கள் கட்சி தலைமை அந்த கால சூழ்நிலை ஒரு தம்பி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அந்த தம்பி இந்த தமிழ் மகன் ஒருத்தன் வந்து இந்த தமிழ் தரணி ஆளுன்னு கூட அண்ணன் சீமான் நினைக்கலாம். அந்த நேரத்தில் பார்த்துக்கோ, அதுக்கு இன்றைக்கி நம்ம அவசரப்பட தேவையில்லை, இன்றைக்கி நம்ம அந்த கூட்டணி இல்லை. ரெண்டாவது, உறுப்பினர்கள் கட்சி நிர்வாகிகள் யாரும் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு ஒரு கட்சிக்கு போவார்கள், அங்கே அதற்குண்டான வாய்ப்புகள் வழிகள் களப்பணிகள் அந்த மக்களிட்ட ஏகோபித்த ஆதரவு இது எல்லாமே இல்லாமல் இருக்கலாம். அதனால் அங்கிருந்து வெதும்பி விரும்பிய கட்சிக்கு போவார்கள். அங்கும் அவர்களுக்கு எவ்வாறு ஆதரவு கிடைக்கிறது என்பது அவர்களது களப்பணியை பொறுத்தே அமையுமே தவிர வந்து இதில் தாவைக்கவோ நாம் தமிழரோ இதில் இருக்காது. சார், இப்போ நிறைய கட்சியிலேருந்து விலகிறாங்க அப்படின்னு அந்த கேள்வி கேட்கும் போது மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்களும் இப்போ விலகி தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்திருக்காரு. அவர் நிறைய அரசியல் அனுபவம் அவருக்கு இருக்குது, நிறைய கட்சிகளில் வேலை செம்பாடி புரிஞ்சிருக்காரு, அவர் ஒரு மூத்த பத்திரிகையாளர். ஸோ இப்படிலாம் இருக்கிற கட்டத்தில் இப்படி மூத்த பத்திரிகையாளர்களும் அரசியலில் வந்துட்டு அனுபவம் மிக்கவர்களும் தமிழக வெற்றி கழகத்தில் இணையும் போது அது உங்களுக்கு வலு சேர்க்கிறது அப்படின்னு புசி ஆனந்த் அவர்கள் சொல்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும் போது இந்த வலுவை இன்னும் சேர்க்கிறது என்னெல்லாம் நடவடிக்கை எடுக்கப்படும் நினைக்கிறீங்க? இப்ப மூத்த பத்திரிகையாளர்கள் எல்லாரும் வெவ்வேறு கட்சியிலிருந்து இப்ப தமிழக வெற்றி கழகத்துக்கு இணைகிறது ஒரு வலுவான செயல். இந்த வலுவான செயலை செய்ததற்கு அப்புறமா இப்படிப்பட்ட நடவடிக்கைகளை எடுத்தா இன்னும் எங்க கட்சி வலு அதிகரிக்கும் அப்படின்னா நீங்க உங்களுடைய கருத்து என்னவா இருக்கும்? அதாவது நீங்கள் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லும் இடத்தில் நான் இல்லை. உங்களது கூற்று வந்து தமிழக வெற்றி கழகத்தின் அங்கீகரிக்கப்பட்ட லெட்டர் பேடில் வந்தால் அது சம்பந்தமாக நான் கருத்து சொல்வேன். இருப்பினும் மூத்த பத்திரிகையாளர்கள் அதாவது மூத்தோர் சொல்லும் முத்துனா நெல்லிக்காயும் ஒன்றும் அப்படிம்பாங்க, ஏன்னா அவ்வளவு மகத்துவம் நிறைந்தது. அவர்கள் அரசியல் அனுபவத்தையும் எங்கள் இளஞ்சிங்க படை, இது ஒரு ஆற்றல் மிக்க பெரும்படை, ஒரு பல குடும்பங்கள் நிறைந்த கூட்டுப்படை, இளம் சிங்க பெண்கள் படை. ஸோ இந்த படைகளுக்கு மூத்தோர்கள் ஒரு அரசியல் புரிதல் உள்ளவர்கள் ஒரு அரசியல் திறனாயிருவர்கள் எங்களை இயக்குவது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமே தவிர இதை வந்து நம்ம குறை சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. சார், இப்போ வேட்டையன் படம் ரிலீஸ் ஆச்சு இல்லையா, அதில் வந்துட்டு ரஜினி சாருடைய ஃபேன்ஸுக்கும் விஜய் சாருடைய ஃபேன்ஸுக்கும் ஒரு சில கருத்து மோதல் வந்து இது சோஷியல் மீடியாவில் நடந்தது. ஸோ அப்போ வந்து ரஜினி சார் ஃபேன்ஸ் வந்து நிறைய பேர் சொன்ன கருத்து என்னென்னா, நீங்கள் எங்கள் தலைவரே கொச்சைப்படுத்தி பேசுகிறீங்களா, உங்கள் மாநாடை பாருங்கள், நாங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனையை மாநாட்டில் ஏற்படுத்த போகிறோம் அப்படின்னு அந்த ரசிகர்கள் சொல்கிறாங்க. அது ஒரு ஆவேசத்தில் ஒரு கோபத்தில் அவங்க சொல்லக்கூடிய விஷயம்தான். பட் இருந்தாலும் சோஷியல் மீடியாவில் எப்பயுமே ரஜினி சாரா விஜய் சாரா அப்படிங்கிற அந்த பேச்சு வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். விஜய் அஜித் மாதிரி விஜய் ரஜினி சார்ன்ற பேச்சுக்களும் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் போது இப்படிப்பட்ட விஷயங்கள் மாநாட்டில் நடக்கும் நினைக்கிறீங்களா? இதனால் ரசிகர்கள் மூலமாக பிரச்சனை ஏற்படுமா? உண்மையான ரஜினிகாந்த் ரசிகர்களாக நான் இருந்தால், உண்மையான மக்கள் தலைவர் விஜய் அவர்களின் ரசிகர்களாக இருந்தால், அவர்கள் இருவரது கூற்றுக்கு மதிப்பு கூடிய ஒரு ரசிகர்களாக இருந்தால்,
நான் இதை சொல்வதை அவர்கள் உள்வாங்கி கொண்டு அவர் சொல்லிட்டாரு. நான் காக்கா கழுகு இதெல்லாம் நான் பேசலை, எனக்கு அவர் போட்டியும் கிடையாது, அவருக்கு நான் போட்டும் கிடையாது, எனக்கு நான் தான் போட்டின்ட்டாரு. இன்றைக்கும் இளைஞர்களால் தலைவர் என்று அழைக்கப்படும் ரஜினிகாந்த், திரு ரஜினிகாந்த் அவர்கள் எங்களது தலைவர் வந்து சொல்லிட்டார் மேடையில். லியோ பெயர் ஒரே நடிகர் திலகம், ஒரே கேப்டனு, ஒரே சூப்பர் ஸ்டாரு, ஒரே உலக நாயகன் சொல்லிட்டார். எங்களது இலக்கு திரைப்பட கதாநாயகர்களுடன் போட்டி போடுவது அல்ல. பால்பட்டு கடன் தாய், கடன் சுமையால் தத்தளிக்கும் தமிழ் தாயை, ஆட்சி நிர்வாக சீர்கேடுகளால் தத்தளிக்கும் இந்த தமிழ் தாயை, லஞ்சம் லாவணியம் ஊழல் மலிந்த அரசியல் நிறைந்த இந்த தமிழ் தாயை, பிளவுவாதத்தால் மக்களை பிளவுபடுத்தி ஜாதி மத மோதல்களால் தூண்டிவிடப்படும் இந்த தமிழ் தேசியத்தை, தொழிலாளர்களின் வயிற்றில் அடித்து வஞ்சிக்கும் இந்த தமிழ் தாயின் தவப்புதல்களாகிய தொழிலாளர்களை மீட்டெடுக்க, அதுதான் எங்களது இலக்கை தவிர திரைப்பட நாயகர்களோடு மோதுவது எங்களது இலக்கு இல்லை. எங்களது ரசிகர்கள், எங்களது தொண்டர்கள், எங்களது தோழர்கள் யாரும் தமிழ்நாட்டின் ஒரு அடையாளம். திரு ரஜினிகாந்த் அவர்களோடு நாங்கள் எந்த காலத்திலும் போட்டி போடவே மாட்டோம். அவ்வாறு செய்பவர்கள் எங்களது ரசிகர்களோ ரஜினி ரசிகர்களோ இருக்க மாட்டார்கள். அது மாற்று கட்சியின் சில விசக்கிருமிகளாகத்தான் இருப்பார்களே தவிர எங்களது கட்சியினரோ உண்மையிலே திரு ரஜினிகாந்த் அவர்களின் ரசிகர்கள் இந்த செயலை செய்ய மாட்டார்கள். அப்ப மாநாட்டில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கா? இதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதையெல்லாம் எங்களது பவுன்சர்ஸ் பிளஸ் உளவுத்துறை இது இரண்டும் கருத்தில் கணக்கில் கொண்டு கிட்டத்தட்ட 500 கேமராக்கள் வைக்கிறோம். தொலைந்து போனவர்களுக்கு அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு தனி சென்டரை வைக்கிறோம். 160 டாக்டர்கள் முதற்கொண்டு ஒரு மருத்துவ முகாம் அமைக்கிறோம். 5 நுழைவு வாயில், 15 வெளியேறும் வாயில் அமைக்கிறோம். இதெல்லாம் பண்றதுனால ஒவ்வொரு அசைவையும் நாங்கள் சிசிடிவி கேமரா மூலமா கவனிக்கிறதுனால விசக்கிருமிகளுக்கு அங்கே வேலை இல்லை. அவர்கள் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கப்படுவார்கள். நாங்களும் காவல்துறையின் உதவியோடு அந்த களப்பணியை கரெக்டாக செய்வோம். ரெண்டாவது, இந்திய அரசியல் வரலாற்றிலேயே, தமிழக அரசியல் வரலாற்றிலே ஒரு மாநாட்டுக்கென 27 குழுக்கள் அமைக்கப்பட்டது இந்த மாநாட்டுக்கு மட்டும்தான். ஒரு மாநாட்டுக்கென பயிலரங்கம் நடத்தியதும் இந்த மாநாட்டு. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் நடந்த மாநாடு பயிலரங்கத்தின் நோக்கம் என்னென்னா, இது வரைக்கும் தமிழ்நாட்டில் நடந்த மாநாடுகள் என்ன, கொள்கைகள் கருத்துகளை மக்கள்கிட்ட நீங்கள் அணுகிறது எப்படி, சமூக பொறுப்புணர்வோடு கடமை கண்ணியம் கட்டுப்பாடோடு எப்படி மாநாடை சிறப்பிக்கிறது, குழுக்கள் நீங்கள் எப்படி கலந்துரையாடுறதுன்னு சொல்லிட்டு ஒரு பயிலரங்கமே சேலம் ஆத்தூரில் மாநில கழக பொதுச்செயலாளர் தலைமையில் பத்திரிகை திறனாய்வாளர்கள் முன்னிலையில் நடந்தது. ஸோ இவ்வளவு ஒவ்வொரு ஒரு மாநாடை நடத்தவே இவ்வளவு திட்டமிடல் வகுக்கும் எங்களது தலைவர் அவர்கள் இந்த தமிழ்நாட்டை வளர்ப்பதற்கு எவ்வளவு திட்டமிடல்கள் வைத்திருப்பார் என்பதை நீங்கள் யூகிக்க வேண்டும். அதைத்தான் நான் சொல்லுவேன். சார், இப்போ இந்த நிபந்தனைகள், அதாவது இப்போ நீங்கள் மாநாடோட ப்ளூ பிரிண்ட்டை சொன்னீங்க இல்லையா, இவ்வளோ நுழைவாயில்கள் இருக்கும், இவ்வளோ மருத்துவர்கள் இருப்பாங்க அப்படிங்கிற, இது வந்து இந்த நிபந்தனைகள் 33 நிபந்தனைகள் மாநாடுக்கு ஒதுக்குனாங்க. இப்போ அந்த நிபந்தனைகளில் இதுவும் ஒன்றா, இல்லை இதை நீங்கள் எக்ஸ்ட்ராவாக மாநாட்டுக்குன்னு செய்கிற விஷயங்களா? அது இல்லை. அதாவது அரசு, நாங்கள் மாநாட்டுக்குன்னா எங்களது தலைவர் எங்களது பொதுச் செயலாளர் அந்த இடத்தை தேர்வு செய்து அரசிடம் உரிமை கூறும்போது அரசு சில விதிமுறைகளை கேட்டாங்க. அதில் சில ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் மூலமாக பக்கா ஸ்ட்ரக்சுரலே நாங்கள் வந்து சப்மிட் பண்ணியிருப்பாங்க. நான் பண்ணிட்டோம்னு சொல்லல, பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஸோ அதனால் நம்ம வந்து அதை பற்றி, மாநாட்டை பற்றி நம்ம வந்து பாதுகாப்பின்மை குறைபாடோ கருப்பு ஆடுகளுக்கோ அங்கே வேலை கிடையாது. ஓகே சார். அதில் வந்து துளியும் விட கிடையாது. ஏனெனில் எங்கள் தலைவர் 4/10 அன்று கால்கோல் விழா நடந்து முடிந்த பின்னாடி என்ன சொன்னார்னா, இது வந்து இராணுவ கட்டுப்பாடு, இராணுவ கட்டுப்பாடோடு நீங்கள் தொண்டர்களெல்லாம் நடந்துக்கிறணும், இவங்களுக்கெல்லாம் மாநாடு நடத்த முடியுமா, உங்களுக்கெல்லாம் அரசியல் என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேள்வி கேட்டவங்களுக்கு, நாம் நடத்துகிற மாநாட்டு மூலமாகவே நம்ம பதிலளிக்கணும். நீங்கள் ஒரு பொறுப்புள்ள தனி மனிதனை குடும்பம் மதிக்கும், ஒரு பொறுப்புள்ள குடிமகனத்தான் அந்த நாடு மதிக்கும். நீங்கள் அதில் முக்கியமானவர்களை தான் இந்த மக்கள் போற்றுவார்கள் அப்படின்னு சொன்னார். அப்போ ஒவ்வொரு ரசிகனையும் ஒவ்வொரு தோழரையும் வந்து பொறுப்புள்ள குடிமகனாக நீங்கள் இருங்கிறார். ஸோ அதனால் இந்த மாநாட்டை வந்து கெடுப்பாங்க அப்படிங்கிற அந்த விசப்பரிச்சையான கேள்விக்கே, விசமத்தனமான உள் அர்த்தத்துக்கே நம்ம போக வேண்டாம். உறுதியாக மாநாடும் வெற்றி பெறும். ஏனால் இது நான் திரும்பவும் சொல்கிறேன், இது ஆற்றல் மிக்க பெரும்படை, இளம் சிங்கப்படை, சிங்க பெண்கள் படை, குடும்பங்கள் நிறைந்த கூட்டு பெரும்படை. இந்த பெரும்படை வந்து வள்ளுவர் பெருந்தகை வான்மறை போற்றும் வள்ளுவர் சொன்ன மாதிரி, உறுப்பமைந்து ஊரஞ்சா வெள்படை வேந்தன், வெறுமையில் எல்லாம் தலை. இதை என்ன சொல்கிறாருன்னா, தனது நால்வகை படையினுடன் எதிரியை போரிட்டு வெற்றி பெறுபவன், அவன் சேர்த்த செல்வத்திலேயே பெரிய செல்வம் இந்த நால்வகை படை தான் அப்படிங்கிறார். ஓகே.
ஸோ அந்த நால் வகை படையை எங்கள் தலைவர் வந்து அமைச்சிருக்காரு. அந்த நால் வகை படை எந்த படைனா, இது ஆற்றல் மிக்க பெரும்படை, இளம் சிங்கப்படை, சிங்க பெண்கள் படை, குடும்பங்கள் நிறைந்த கூட்டு பெரும்படை. இந்த கூட்டு பெரும்படை மாநாட்டை மட்டுமல்ல தமிழக தமிழ்நாட்டையும் எங்களுக்கு வெற்றி பெற்று தரும். ஏனெனில் எங்களது தொலைநோக்கு பார்வை, எங்களது சிந்தனைகள், எங்கள் திட்டமிடல் எல்லாமே 27ஆம் தேதி கொள்கை திருவிழாவில் எங்களது தலைவர் வந்து பிரகடனப்படுத்துவார். அந்த பிரகடனம் கிட்டத்தட்ட மாநாட்டுக்கு 20 கோடி பேர், உலகமெங்கும் எனது கணிப்பு 20 கோடி பேர் இந்த மாநாட்டை பார்க்கிறார்கள். குக்கிராமத்திலிருந்தும் கோட்டையில் இருப்போர் வரை இந்த மாநாட்டை உற்று நோக்குகிறார்கள். அப்போ எந்த அளவுக்கு இது அரசியல் முக்கியத்துவம் மிகுந்த ஒரு மாநாடு என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமா சார், அதாவது நீங்கள் சொல்லிட்டீங்க, தமிழ்நாட்டிலே முதல் முறையாக ஒரு பயிலரங்கம் நடந்தது தமிழக வெற்றி கழகத்தில் தான். அதை தாண்டி 20 கோடி மக்கள் உங்கள் மாநாடை பார்ப்பாங்க. எங்கள் காலம் 2026 அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஸோ இப்படிப்பட்ட பல்வேறு சர்ச்சைகளும் விமர்சனங்களும் அடுத்தடுத்து தமிழக வெற்றி கழகத்தில் எழுந்துக்கிட்டு தான் இருக்குது. அதற்கு காரணம் இன்னும் அரசியல் புரிதல் விஜய்க்கு இல்லையோ அப்படிங்கிறது நிறைய பேருடைய கேள்வி. பட் அவர் ஒரு வித்தியாசமான கோணத்தில் அரசியலை பார்க்குறாரு, மக்களை பார்க்கிறாரு அப்படிங்கிறது நீங்க சொல்லியிருக்கீங்க. சின்ன குறுக்கீடு, நீங்க அரசியல் புரிதல் இல்லை அப்படிங்கிறது ஒரு வார்த்தை எங்கள் தலைவரை சொல்கிறீங்க. 18 வயது நிரம்பிய அனைவருக்குமே அரசியல் இருக்கும். அவர் வந்து என்று அரசியலில் தான் மக்களுக்கு சேவையாற்ற வேண்டும் என்று நினைக்கிறாரோ, தன்னோட குடும்பம், தனது வருமான நிலை, தனது சூழ்நிலை இதையெல்லாம் நிவர்த்தி செய்துவிட்டு தான் அரசியலுக்கு வர வேண்டும். அதனால் அரசியல் புரிதல் இல்லை அப்படிங்கிற வார்த்தை வந்து எங்களை தலைவர்களும் தவறாக சேர்ந்தவர்கள் சொல்றாங்கன்னு சொல்ற, அவர்கள்லாம் அறிவிலிகள், அவர்கள்லாம் மக்கள் கிடையாது, மாக்கள், அவர்கள்லாம் அறிவாளிகள் இல்லை, அறிவிலிகள். ஓகேங்களா? அதாவது தான் துறை சார்ந்த, இப்போ நீங்கள் ஒரு துறையில் இருக்கீங்க, நீங்கள் துறையில் உங்களோட துறையை நீங்கள் ஃபில்ஃபில் பண்ணிவிட்டு உங்கள் குடும்பத்தை ஃபில்ஃபில் பண்ணிவிட்டு தான் நீங்கள் சொசைட்டிக்கு வருவீங்க. அதை பண்ணுறாரு. ஓகே, அதுக்கு அந்த வள்ளுவன் சொன்னது மாதிரி அந்த டயத்தில் கரெக்டான டயத்தில் வருவார். அதுதான் சொல்றேன், வெவ்வேறு கட்சியிலே சேர்ந்தவர்கள் சொல்றது. இன்னும் விஜய்க்கு அரசியல் அந்த இது அனுபவம் இல்லை, அரசியல் அவர் பார்க்கிற விதம் வேறமா இருக்கு அப்படிங்கறது அவங்களுடைய குற்றச்சாட்டு. பட் அரசியலை விஜய் வேற விதமாக பார்க்கிறார், அவர் மக்களை வேற விதமாக பார்க்கிறார்ன்றது உங்களுடைய கருத்துங்கிற. அவர்கள் இருப்பை தக்க வைக்கவும் ஏதாவது உளரணுமேங்கிறது உளறிட்டு இருக்காங்க. எங்களது தலைவர் வந்து தெளிவாக இருக்கிறார், நான் இதுதான் எனது இலக்கு, பொறுமை, தெளிவு, தீர்க்கம், தொலைநோக்கு திட்டமிடல், வளமான எதிர்காலம், லஞ்சம் ஊழல் நிறைந்த அரசியல் கலாச்சாரத்துக்கு முற்றுப்புள்ளி, சாதி மதம் இனவாதம் சொல்கிற பிளவுவாத அரசியலுக்கு முற்றுப்புள்ளி, நிர்வாக சீர்கேடுகளுக்கு முற்றுப்புள்ளி, இது மூணும் தான் எங்கள் தலைவரோட தாரக மந்திரம். இது மூணும் இன்றைக்கி தமிழ்நாட்டில் தேவையாக இருக்குது. ஏன்னு சொல்லுங்கள், இன்றைக்கி ஏதாவது தமிழ்நாட்டில் தீர்க்கப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது சொல்லுங்கள், எங்கள் தலைவர் கட்சி ஆரம்பிச்சிருக்க மாட்டார். சொல்லுங்கள், தீர்க்கப்பட்டது பிரச்சனை. திராவிடம்னு சொல்கிறாங்க, திராவிடமே கிடையாது தெரியுங்களா? என்னைக்கு காவிரியிலிருந்து நமக்கு தண்ணீர் தரலன்னு சொல்கிறாங்களோ அன்னைக்கு திராவிடம் செத்து போயிடுச்சு. என்னைக்கு முல்லை பெரியாறுலேருந்து நமக்கு பிரச்சனையோ அன்னைக்கு திராவிடம் செத்து போயிடுச்சு. என்னைக்கு கிருஷ்ணா நதி நீர் நமக்கு தரலையோ அன்னைக்கு திராவிடம் செத்து போச்சு. இந்த 4 ஸ்டேட்டு தான் திராவிடம். திராவிடமே இன்றைக்கி அழியப்பட வேண்டிய ஒன்று. ஒரு காலத்தில் திண்ணை கல்வி இருந்துச்சு, குருகுல கல்வி இருந்துச்சு, திண்ணை கல்வி, 10th PUG, இப்போ நீட்டு வரைக்கும் மாற்றங்கள் தெரிஞ்சு பார்த்தீங்களா? அது மாதிரி திராவிடத்திலிருந்து இந்த தமிழக மக்கள் தமிழ் தேசியத்தை நோக்கி மாற வேண்டும். அவ்வாறு மாறக்கூடிய காலம், அந்த மாற்றத்தின் விதை தான் எங்கள் தலைவர். திராவிடம் தேவையில்லை என்று தாய் தமிழ் வாழ்க்கையிலிருந்து அந்த திராவிடத்தை, திராவிடத்தின் நீட்சி தான் எங்கள் தமிழ், எங்கள் தலைவர் விஜய், திராவிடத்தின் நீட்சி தான் தமிழ் தேசியம். ஆனால் திராவிடம் என்ற சொல்லி போலித்தனமாக வாக்குகளை வாங்கி மக்களை ஏமாற்றி இன்று தன் அரசியல் சுயலாபங்களுக்காக பயன்படுத்தி கொள்கிறார்களே தவிர, தமிழர்களை, தமிழ் நாட்டினை வளர்ச்சி பாதையில், வாழ்வு பாதையில் கொண்டு போகக்கூடிய எண்ணம் இன்றைய அரசியல்வாதிகளுக்கு சிறு துளியும் இல்லை. அவர்களுக்கெல்லாம் சவுக்கடியும் சாவு மணியும் அடிக்கக்கூடிய ஒரு நோக்கத்தோடு தான் எங்களை தலைவர் அரசியல் களத்தில் வந்துள்ளார். அதில் உறுதியாக 2026 நீங்கள் மிக பெரும் மாற்றத்தை மிக தெளிவாக ஒரு கூட்டணி அமைத்து அல்லது தன்னந்தனியாகவோ தனியாகவோ நின்று மிகப்பெரிய வெற்றி பெறுவார் என்பது தெளிவாக சொல்கிறேன். நிச்சயமா சார், அதாவது மக்களுக்கு மாற்றம் தேவை. இதை யாரு தந்தாலும் மக்கள் வரவேற்கக்கூடிய மனநிலையில இப்ப இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது 2026 தேர்தல் காலத்துல என்ன வேணா நடக்கலாம். பெரிய மாற்றத்திற்கான எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில இருக்கு. விஜய் என்ன செய்ய போறாரு, மாநாட்டில் என்ன நடக்க போகுதுன்றதை தாண்டி திமுக அதிமுகவோட நிலைப்பாடும் என்ன இருக்க போகுது 2026 தேர்தல்ல அப்படிங்கறதும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான். எங்க தலைவர் வந்து ஒரு சுயம்பு மாதிரி, சுயம்புக்கு வந்து ஒரு வேல்யூஷன் இருக்கு. எப்படின்னா அது வந்து சுயம்பு வந்து காடு, மலை, கல், முள், செடி, நீர், நெருப்பு எல்லாத்துலேயும் கிடக்கும். ஓகே சார், அது கிடக்கிற வரைக்கும் ஒன்றுமே தெரியாது.
ஆனால் அந்த சுயம்பு ஒரு நாள் வைப்ரேஷன் ஆகும், வெளியே வரும். வெளியே வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அது இறுதி காலம் வரை அந்த வைப்ரேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். எங்கள் தலைவர் வந்து விஜயவேந்தர். ஓகே சார். அவர் உறுதியாக, அவர் வேந்தர், அவர் வேந்தராக வைப்ரேஷன் ஆகும்போது அந்த வைப்ரேஷன் தமிழ்நாடு ஒரு பெரிய அலாடி, அது ஒரு சுயம்பு மாதிரி. அந்த சுயம்பில் நிச்சயங்க தமிழ்நாட்டில் உள்ள கடன் பிரச்சனையிலேருந்து, தொழிலாளர் பிரச்சனையிலேருந்து, காவிரி பிரச்சனையிலேருந்து, தீர்வு காணப்படாத அனைத்து பிரச்சனைகளுக்கும் அந்த வாசகங்களில் கூட வரும். தீர்வு காணப்படாத பிரச்சனை எல்லாம் இங்கே வச்சு அரசியல் தான் பண்ணுறாங்க, யார் தீர்வுன்றிருக்கா? தீர்வு காண்பதற்காகவே ஒரு கழகத்தை கொண்டு வர்றாரு எங்கள் தலைவர். ஸோ அதுதான் தீர்வு, ஒன்றே எங்களது தீர்வு. நிச்சயமா சார், இப்போ 2026 தேர்தல் களத்தை நோக்கி எல்லாரும் உற்று பார்க்குற மாதிரி நாங்களும் விஜய் சார் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறத கவனிக்க தயாராக இருக்கிறோம். அண்ட் மாநாட்டிலும் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறோம். மாநாடை தொடர்ந்து பல்வேறு விவாதங்களை உங்களோட வைக்கிறதுக்காகவும் நாங்கள் ரொம்ப ஆயத்தமாக இருக்கிறோம். மாநாட்டில் தலைவருக்கு, ஏன்னா இதுவரைக்கும் நான் ஒரு ஊகமாகவும் ஒரு பூடகமாகவும் ஒரு சமயோஜிதமாகவும் தான் நான் பதில் சொல்கிறேன். ஏன்னா எங்களுக்கு கொள்கைகள் அறிவிக்கலை, கோட்பாடுகள் அறிவிக்கலை, சித்தாந்தங்கள் எதுவுமே அறிவிக்கலை. கொள்கைகள் அறிவித்த பின்னாடி தான் நாங்கள் அதை உள்வாங்கி ப்ரிப்பேர் ஆகி நாங்கள் வந்து இது பண்ண முடியும். ஸோ அவர் கொள்கை திருவிழாவில் என்னென்ன கொள்கைகள் அறிவிக்கிறாரோ அது சம்மந்தமாக விவாதிப்போம். ஒரு தோழராக நான் வந்து என்னால் முடிஞ்சதை நான் வந்து பயந்துக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நிச்சயமா சார், காத்திருப்போம். கொள்கை திருவிழாவிற்காக என்ன நடக்குதுன்னு மாநாட்டில் தெரிஞ்சிடும். தமிழ்நாடே எதிர்பார்க்குது, நிச்சயமா உலகமே எதிர்பார்க்குது. இன்னும் சொல்லப்போனால் ஸ்ரீலங்கா, மலேசியா, சிங்கப்பூர், மியான்மர், அமெரிக்கா, லண்டன், எல்லா நாட்டிலே உள்ள உலகத் தமிழர்கள் அனைவரும் எதிர்பார்க்கிறார்கள். தலைவர் வந்து 27ஆம் தேதி கொள்கைகள் என்ன, கோட்பாடுகள் என்ன, சித்தாந்தங்கள் என்ன, தொலைநோக்கு பார்வை என்ன, தமிழக வளர்ச்சி திட்டங்கள் என்ன, தமிழக மக்களின் தற்போதைய நிலை என்ன, கட்சி அதற்காக அவர்களின் வளர்ச்சிக்காக கட்சியும் ஆட்சியும் எடுக்க போகும் முன்னெடுப்புகள் என்ன, எல்லாத்தையும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நிச்சயம் வந்து உங்களுக்கான நல்ல அறிவிப்பு வரும், அதற்கு பின்பு எல்லாம் பேசுவோம். காத்திருக்கிறோம் கொள்கை திருவிழாவிற்கு. இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துட்டு நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, நன்றி சார். ரொம்ப நன்றி சகோதரி.